வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து முதல்வர் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேரை வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு டீச்சிங்க்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19,260 சொல்லியிருக்காங்க. இந்த 19,260 ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து எப்போ நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2026 ஜனவரிக்குள்ளக்க வந்து நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. 2026 ஜனவரி அப்படிங்கும்போது எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, போன வருஷம் இதே மாதிரி ஒரு கவுண்ட் கொடுத்தாங்க, 13,000 நினைக்கிறேன், 13,000 டீச்சர்ஸ் வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 13,000 டீச்சர்ஸ் வந்து எந்த எக்ஸாமில் நிரப்பியிருக்காங்க, எவ்வளோ டீச்சர்ஸ், அதாவது வந்து நம்ம செகண்ட் கிரேடு, பிடி, பிஜி இந்த மாதிரி. ஆனால் வந்து இதை வந்து குத்துமதிப்பாக சொல்கிறாங்களா, இல்லைனா வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்கிறாங்க, இப்போ நம்ம டீச்சிங்கில் அதுக்குள்ளேயும் பிரிவுகள் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் கிரேட்லேருந்து பிடி, பிஜி இந்த மாதிரி சில டைம் வந்து பாலிடெக்னிக் உள்ளதையும் இங்கே சேர்க்குறாங்க, டீச்சிங் கூட தான், அதாவது டிஆர்பி தான், அதையுமே டிஆர்பி மூலமாக அதுக்கு நிரப்புகிறாங்க ஆசிரியர்கள். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படின்றத பிரித்து சொல்லலாம். அந்த மாதிரி ஆல்ரெடி கொடுத்துருந்த, போன வருஷம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து இது வரைக்கும் எவ்வளோ நிரப்பியிருக்காங்க, அதில் உள்ள பேலன்ஸை வந்து இதில் காட்டுவாங்களா. ஐ மீன், போன வருஷம் வந்து 13,000 டீச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க, அந்த 13,000 வந்து நிரப்பிட்டாங்களா நிரப்பலையா, இல்லை அந்த 13,000 வந்து ஏதோ ஓரளவு நிரப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் தான் இந்த 19,260, இல்லை இது தனியா என்னன்றது தெரியலை. அதை தான், அது கூட தான் இது சேர்ந்துருக்கா, இல்லைனா அது தனி இது தனியா, இல்லை 13, ஏன்னா நம்ம அதுக்கடுத்து எந்த போஸ்டிங்குமே போடலை. அப்படி பார்க்கும்போது வந்து நமக்கு பேப்பர் ஒன், பேப்பர் டூவில் பேப்பர் ஒன் தள்ளி வச்சிட்டாங்க, பேப்பர் டூக்கும் நமக்கு ஸ்டேயில் இருக்குது. பாலிடெக்னிக்குமே வந்துட்டு போடலன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ எந்த டீச்சர்ஸுமே அப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி தெரியலை. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ டீச்சர்ஸ் அந்த 13,000 பேரில் போட்டிருக்காங்க அப்படின்றதே தெரியலை. இப்போ புதுசாக வேற பழசையே ஃபில் பண்ணிட்டாங்களான்றது தெரியலை என்ன சொல்லணும்னு தெரியலை. இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம வந்து முட்டாள் கிடையாது, ஏன்னா வந்து சொன்னது எதையுமே வந்து பண்ணலைல்ல, அதனால் வந்து இதை நம்ம பார்த்துட்டு பெருசாக ஒன்றும் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 19,000 காலி பணியிடங்கள் போடணும்னா இப்போவே போடலாம், நமக்கு வந்து பாஸ் பண்ணிவிட்டு எத்தனை பேர் நம்ம இருக்கோம், அது வந்து 2026க்குள்ளே தான் போடுவாங்கன்னா, ஏன்னா எலெக்ஷன் அப்போ தான் வந்துட்டு நம்மளாம் ஞாபகம் வச்சுக்குவோம், இப்போ போட்டால் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம்ல, அதனால் அப்படி தான் இருக்குது. என்ன சொல்லணும்னு ஒன்றும் தெரில. இதை பார்த்து மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் வரல, உண்மையாக சொல்லப்போனால் கோவம் தான் வருது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். எலெக்ஷனை ஓட்டியாவது பல்காக போடுறாங்களான்னு.